எல்லாருக்கும் வணக்கம். போஸ்டர் இந்த கதையை ஆக்சுவலாக நான் வந்து எந்த ஒரு கதையும் வாசிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பேன். ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை, அப்படி கொஞ்ச நாள் கேப் போட்டு வாசிப்பேன். அப்போ தான் அது ஓரளவு என்னால் உள்வாங்கிக்க முடியும். ரொம்ப இப்போ தான் கொஞ்ச நாளாக, ஐ மீன் கொஞ்சம் வருஷமாக தான் இலக்கியங்கள் வாசிச்சிட்ருக்கிறதுனால அப்படி ஒரு பழக்கத்தை உண்டாக்கிக்கிட்டேன் நானே. ஏன்னா ஒரே வாசிப்பில் என்னால் முழுசாக அதை புரிஞ்சிக்க முடியாது. இது ஒரு ரெண்டு தடவை வாசித்தேன் இந்த கதையை. இது மூலயமா எனக்கு தோணுனது, நான் யோசித்தது என்ன, அதை பற்றி மட்டும் பேசுகிறேன். அதையும் அந்த கதையை பற்றி மட்டும் கொஞ்சம் பேசுகிறேன். இந்த கதையை நான் வாசித்ததுக்கப்புறம் இந்த கதையுடைய களம் தான் எனக்கு பெருசாக போட்டுச்சு. இந்த கதையை இந்த கதையுடைய களம் வந்து ஒரு சாவு வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது சாவு வீடுங்கிறத விட சாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வீடு இது. அதை அதில் தான் அந்த கதையுடைய களம் இருக்கும். பொதுவாகவே சாவு வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நேரடியாக பாதிக்கப்படும்போது அதோடைய எமோஷ்னல் கனெக்ட் வேறு. அங்கே நம்ம பெருசாக அங்கே நடக்கிற நிகழ்வுகளை எதையும் பார்க்க மாட்டோம். ஆனால் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ அப்படி போகும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம கவனிப்போம். அதில் நிறைய விஷயங்கள் சிரிப்பு மூட்டக்கூடியதாக இருக்கும், நிறைய விஷயங்கள் ரொம்ப டச்சிங்காக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சிரிப்பு வந்தாலும் சிரிக்க முடியாமல் கட்டுப்படுத்திட்டுலாம் இருக்கிற சூழல்லாம் வரும், அந்த மாதிரிலாம் நடக்கும். டச்சிங்காக இருக்கிற விஷயங்கள், நிறைய விஷயங்களை பார்த்து பரவாயில்லையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம். அந்த மாதிரி பர்சனல் லைஃப்பில் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க ஒரு தடவை, ஐ மீன் அவங்க இறந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து அவங்க கூட அதிகமாக வளர்ந்தவங்க. நான் வந்து ஹாஸ்டலில் வளர்ந்ததுனால அவங்க கூட பெருசாக டச் இல்லை. எங்கள் அண்ணன் அவங்க கூட அதிகமாக வளர்ந்தவங்க. ஏன்னா வந்து அடிக்கடி அவங்கள வம்பிழுத்துக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க ஃபுல்லாகவே. ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு நிகழ்வு நடந்தது. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க பணத்தை தூக்கிட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போகிறதில் ஒருத்தர் வந்து குடி போதையில் வந்து அவங்கள சரியாக தூக்காமல் மிஸ் பண்ணிட்டார். அப்படியே அவங்க தலை அப்படியே கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்தோன்னே அங்கே இருந்த எல்லாருமே ஒரு லைட்டாக பரிதாபப்பட்டாங்க. பட் ஆனால் எங்கள் அண்ணன் ஓடி போய் அடிச்சிட்டாங்க அந்த ஆளை. எனக்கு அந்த நேரத்தில் யோசித்தது, அப்போ இவ்வளோ நாள் உனக்குள்ளே இருந்தது வந்து ஒரு பாசம் தானா, ஒரு மரியாதை தானா, நீ சும்மா தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தியா அவங்கள, சும்மா தான் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தியா. இந்த மாதிரி நிறைய டச்சிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும், இதெல்லாம் நம்ம கவனிப்போம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற வீடுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடுகளில் எப்படி இருக்குன்னா, ஒரு அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகவே கிடப்பாங்க ரொம்ப நாளாக. அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள கவனிச்சுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க. ஆனால் செஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சாவு இன்னும் வரலன்னும் போது இவங்களுக்கு அவங்க மேலே இருந்த பாசம் மறுத்து போய் ஒரு வெறுப்பு உண்டாகி சலிப்பு உண்டாயிரும். இதுக்கு மேலேயும் செய்யணுமா, எப்படா இவங்களுக்கு அந்த சாவு வருங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறவங்களே நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகிடும். அந்த மாதிரி சூழல் உருவாகிடும். ஆனால் அங்கே வீட்டில் இருக்க மற்ற சிலர் என்ன மாதிரினா, இவங்களுக்கு தேவையான கடைசி ஆசை என்ன, அதை செய்யணும், அதை பற்றி யோசிப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான மரியாதை பண்ணணும்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வீட்டில் சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் தான் இந்த கதையும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் வந்து அமுதனுடைய அப்பா வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகவே கிடப்பார் ரொம்ப நாளாகவே. அவருக்கு இவன் ஒரு மரியாதை செய்யணும்னு நினைப்பான். என்னென்னா, அவர் இறந்துட்டார்னா அவருடைய படத்தை போஸ்டரில் போட்டு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டணும், அவருடைய ஃபோட்டோவை போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டணும் அப்படிங்கிறது அவனுடைய இது. அது வந்து ஒரு அப்பாவுக்கு செய்கிற ஒரு மரியாதை மாதிரி அவன் நினச்சிப்பான். அப்படி இருக்கும்போது அவன் அப்பாவுடைய ஃபோட்டோவை தேடுவான். ஃபோட்டோவே கிடைக்காது, அப்பாவுடைய ஃபோட்டோ எதுவுமே இருக்காது. அது ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பாவுடைய கல்யாண ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அத்தை மூலமா தெரிஞ்சுப்பான். அந்த வீட்டில் அப்பாவுடைய தங்கச்சியே வீட்லேயே இருப்பாங்க, அவங்க தான் அவங்க அப்பாவை எல்லாமே கவனிச்சுப்பாங்க. இவன் வந்து கார் ஓட்டுற வேலை செய்கிறதுனால வேலைக்கு போயிட்டு வந்து சும்மா அப்பாவை பார்த்துப்பான், இந்த மாதிரி இருப்பான். இப்போ அவங்க அத்தைக்கிட்ட கேட்கும்போது தான் அத்தை தான் சொல்லுவாங்க, அப்பாவுடைய ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது, கல்யாண ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, அதையும் அவங்க அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி மேலோட்டமாக சொல்லி பாதியில் நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன விஷயங்கிறத பின்னாடி தான் ரிவீல் பண்ணுவாங்க. இவன் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோவை தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கலன்னதும் வெறுத்து போய் அப்படியே வந்து உட்காந்துருப்பான். அப்போது அந்த ஊரில் இருக்கிற வடிவேல் அப்படிங்கிற ஒருத்தவங்க வருவான். அவன் வந்து அவன் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். இவங்க எல்லாம் சிக்னல் சரியாகவே சிக்னல் கிடைக்காத ஒரு கிராமம் அது, அதனால் சும்மா நார்மல் ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. இவன் கையில் அந்த ஃபோனை பார்த்தோன்னே அதை பற்றி விசாரிச்சுட்டு அதில் கேமரா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே, சரி இதை வச்சு அப்பாவை ஃபோட்டோ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே கூப்பிட்டு போய் அப்பாவை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுலேயும் அப்பாவால் கண்ணை சரியாக திறக்க முடியாதனால ஃபோட்டோ சரியாக விழாது அப்படின்னதும் இது சரி அதுலேயும் வெறுத்து போயிடுவான், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ அவன் ஒரு ஐடியா சொல்லுவான், இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் கொடுத்து கண்ணை மட்டும் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு.
அதுலேயும் வேற ஒருத்தர் கண்ணு மாதிரி இருக்கிறதுனால அப்பா தெரிய மாட்டார் அதில், அதனால் அதையும் வேணான்றோம். இப்படி எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துருவார். இதுக்கப்புறம் அவனால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு சரின்ட்டு நான் அவங்க அப்பாவை அப்படியே அடக்கம் பண்ணிவிட்டு வெறும் எழுத்துக்களாலான போஸ்டர் மட்டும் ஒட்டி கதையை முடிச்சிருப்பாங்க. இப்படியே கதை முடிஞ்சிருக்கும். இந்த கதை மேலோட்டமாக பார்க்கும்போது இப்படி இருக்குன்னதோட இதில் ஒரு கனவை வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இவன் அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோவை தேடி தேடி ரொம்ப அலைஞ்சிருப்பான். என்னென்னா அவங்க அம்மா செத்து போகும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்க வீட்டுடைய கிணத்துல விழுந்து தான் செத்துருப்பாங்க. அப்படி போகும்போது ஃபோட்டோவை கொண்டு போய், அதாவது அந்த கல்யாண ஃபோட்டோவையும் கூடவே சேர்த்து கொண்டு போய் தான் விழுந்து செத்துருப்பாங்க. இப்படிங்கிற விஷயம் அவங்க அத்தை சொல்லி தான் தெரியும். இவங்க அந்த ஃபோட்டோ வேறு எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்க பம்பு செட்டுடைய நிழலில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வரும் அவனுக்கு. அந்த கனவில் அவங்க அப்பா எந்திரிச்சு வந்து அவனை அவன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அந்த கிணத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பார். கிணத்தை சுற்றி சுற்றி வந்து அழுதுகிட்டு இருப்பார். திடீர்னு அவங்க அப்பா காணாமல் போயிடுவார். இவன் மட்டும் தனியாக சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பான். இப்படிங்கிற விஷயத்த நடுவுலே சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த இந்த கனவை நடுவுலே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இறுதியில் தான் அவன் வந்து சுற்றி சுற்றி வந்தான், அவங்க அப்பா செத்து போயிட்டாருங்கிறத சொல்லிவிட்டு இவன் சுற்றி சுற்றி வந்தவன் அந்த கிணத்துல அப்படியே நின்று கிணத்தை எட்டி பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு லைனில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா அவங்க அப்பா சொல்ல வந்திருக்காரு, அதாவது அந்த ஃபோட்டோ அந்த கிணத்துல தான் இருக்குது எப்படியாவது எடு அப்படிங்கிற மாதிரி, அதை வச்சு போஸ்டர் அடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக அந்த கனவு அவங்க அப்பா வந்த மாதிரி அப்படி சொல்லியிருப்பார். ஆனால் கடைசியில் அவன் கடைசியில் முடிக்கும்போது எப்படின்னா அவன் போய் அவங்க அப்பா செத்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அப்படி ரெடி பண்ணி உட்கார வச்சுருப்பாங்கல்ல, அங்கே போய் அவங்க அப்பா காதுகிட்ட போய் அவன் சொல்லியிருப்பான், அந்த கிணறு ரொம்ப ஆழம் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அவ்வளோதான், இப்படியே இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் நான் இந்த கதையில் மெயினாக பார்த்தது இந்த விஷயந்தான். நம்ம இதில் வந்து நிறைய விஷயங்கள் பயங்கரமாக இருக்கும். என்னென்னா முழுக்க மதுரையுடைய அந்த வட்டார வழக்கிலேயே எழுதியிருப்பாங்க. முழுக்கவே அதே மாதிரி இருக்கிறதுனால அது வாசிக்க ஒரு நம்மக்கிட்டே கதையை சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கனவை நான் ரொம்ப ரசித்தேன். அந்த கனவை அங்கேயே சொல்லி முடிக்காமல் கடைசி ரெண்டு லைனை கொண்டு வந்து கடைசியில் வச்சு சொன்ன அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி.